முன்னாள் சபாநாயகர் பி எச் பாண்டியன் மணிமண்டபம் திறப்பு விழா. சேரன் மகாதேவி அருகே கோவிந்தபேரியில் முன்னாள் சபாநாயகர் பி எச் பாண்டியன் மணிமண்டபம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் பங்கேற்றனர். தமிழக சட்டசபை முன்னாள் சபாநாயகர் மறைந்த பி எச் பாண்டியனுக்கு அவரது சொந்த ஊரான நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே உள்ள கோவிந்தபேரியில் மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. இந்த மணிமண்டபத்தில் சபாநாயகர் இருக்கையில் பி எச் பாண்டியன் அமர்ந்திருப்பது போல் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி எம்பி தலைமை தாங்கினார். அமைச்சர் ராஜலட்சுமி, அமைப்பு செயலாளர் கருப்பசாமி பாண்டியன், நெல்லை மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா, தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் எம்எல்ஏ, வடக்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அதிமுக அமைப்பு செயலாளரும் வழிகாட்டுக்குழு உறுப்பினருமான பி எச் மனோஜ் பாண்டியன் வரவேற்று பேசினார். பி எச் பாண்டியன் மணிமண்டபத்தை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திறந்து வைத்தார். பி எச் பாண்டியனின் சிலையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். தொடர்ந்து சிலைக்கு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அவர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் பத்தமடை பாய் ஆகியவற்றை பி எச் மனோஜ் பாண்டியன், பி எச் அரவிந்த் பாண்டியன் வழங்கினர். விழாவில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், முன்னாள் சபாநாயகர் பி எச் பாண்டியன் உருவ சிலையை திறந்து வைப்பதில் பெருமை கொள்கிறேன். நெல்லை சீமைக்கு புகழ் சேர்த்தவர் பி எச் பாண்டியன். அவர் பயின்ற சட்டத்தின் மூலம் சிறப்பாக செயல்பட்டார். எம்ஜிஆரின் அன்பை பெற்றவர். 1977, 1980, 1984, 1989 ஆகிய தேர்தல்களில் சேரன் மகாதேவி தொகுதியில் நின்று வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக திறம்பட பணியாற்றினார். 1985 சபாநாயகராக பொறுப்பேற்று இந்தியாவிலேயே சபாநாயகருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்பதை காட்டினார். மேலும் தன்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு தேவையான திட்டங்களையும் செயல்படுத்தி வந்தார். நெல்லை மாவட்டத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்குநேரி பச்சையாறு திட்டத்திற்காக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதற்கான ஆணையை பெற்று தந்தார். தற்போது அந்த திட்டம் சிறப்பாக செயல்படுகிறது. தமிழ்நாட்டில் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்ட போது தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய 10,000 டன் அரிசியை உடனே வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் போராடி பெற்றுத்தந்தார். 1986 சபாநாயகருக்கு உரிய அதிகாரத்தை பயன்படுத்தி நில அபகரிப்பை மீட்க முயற்சி செய்தார். அதன் பயனாக சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ECR ரோடு பகுதியில் உள்ள 17,000 ஏக்கர் நிலத்தை மீட்டு தந்தார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திற்கு கோவிந்தபேரியில் உள்ள தனக்கு சொந்தமான ரூபாய் 50 லட்சம் மதிப்புள்ள 5 ஏக்கர் நிலத்தை நன்கொடையாக கொடுத்தார். இதன் மூலம் அந்த கல்லூரியில் 1,500 மாணவ மாணவிகள் பட்டப்படிப்பு படித்து வருகிறார்கள். 1968 முதல் 2018 வரை 50 ஆண்டு காலம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி திறம்பட செயல்பட்டுள்ளார். இவருடைய பணியை பாராட்டி அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது சென்னை உயர்நீதிமன்ற வக்கீல்கள் சங்கம் சார்பில் வழங்கப்பட்டுள்ளது. பி எச் பாண்டியனுடைய துணிச்சல் என்னை கவர்ந்தது. எந்த காரியத்திலும் துணிச்சலுடன் செயல்படுவார். இப்படிப்பட்ட துணிச்சலை பற்றி தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். சுவாமி விவேகானந்தர் காசி துர்க்கை அம்மனுக்கு சென்றார். அப்போது அங்கு ஒரு குரங்கு கூட்டம் முதலில் இவரை துரத்த ஆரம்பித்தது. அவர் ஓடினார். ஓட ஓட அந்த குரங்கு கூட்டம் விரட்டி அவரை தாக்கியது. அவருடைய உடையை கிழித்து எறிந்தது. உடனே அவர் பயந்து ஓடுவதை பார்த்த அங்கிருந்த ஒரு குரு அவரை பார்த்து சொன்னார், நீ எதிர்த்து நில், உன்னை பார்த்து இந்த குரங்கு கூட்டம் பயப்படும் என்று கூறினார். உடனே சுவாமி விவேகானந்தா எதிர்த்து நின்றார். அவரை பார்த்த குரங்கு கூட்டம் பயந்து பின்வாங்க தொடங்கியது. அதேபோல் துணிச்சலுடன் எதிர்கொண்டால் நம்மை எதிர்த்து நிற்கின்ற கூட்டம் பின்வாங்கிவிடும் என்பதை சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் நடைபெற்ற கூட்டத்தில் கூறினார். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் பெற வேண்டிய படிப்பினை பற்றி குறிப்பிட்டார். பயங்கரவாதத்தை எதிர்த்து நில், தைரியமாக பிரச்சனையை எதிர்த்து நில், ஒருபோதும் அவற்றுக்கு பயந்து விடாதே. இவற்றுக்கு நாம் பயந்து ஓடாமல் இருந்தால் துன்பங்களும் நம்மிடம் இருந்து விலகி ஓடிவிடும். அவற்றுக்கு ஒருபோதும் பணிந்து விடக்கூடாது. கோழைகள் ஒருபோதும் வெற்றி பெறுவதில்லை. அச்சத்தை எதிர்த்து நில்லுங்கள், துன்பத்தை எதிர்த்து நில்லுங்கள், அறியாமையை எதிர்த்து நில்லுங்கள் என்றார். இதேபோல் சுவாமி விவேகானந்தரின் இந்த வாழ்க்கை நிகழ்வினை நினைவில் கொண்டும் பி எச் பாண்டியன் வாழ்க்கையை உதாரணமாக கொண்டும் துணிச்சலுடன் செயலாற்ற வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார். நிகழ்ச்சியில் துணை முதல்வர்
ஓ பன்னீர்செல்வம் பேசுகையில், ஒரு இயக்கம் உயிர் துடிப்புடன் இருக்க வேண்டும் என்றால் தன்னலம் கருதாத வீர தளபதிகளையும் தொண்டர்களையும் அந்த இயக்கம் கொண்டிருக்க வேண்டும். அப்படி கொண்ட இயக்கம் அதிமுக தான். எம்ஜிஆரின் வீர தளபதியாக பிஎச் பாண்டியன் செயல்பட்டார். அவர் உயர் நீதிமன்றம் முதல் உச்ச நீதிமன்றம் வரை பல கிரிமினல் வழக்குகளையும் அரசியல் அமைப்பு வழக்குகளையும் நடத்தி வெற்றி பெற்றுள்ளார். அதிமுக தொடங்கிய காலத்திலிருந்து பொதுக்குழு உறுப்பினராகவும் மாநில வழக்கறிஞர் அணி அமைப்பாளராகவும் செயல்பட்டார். சட்டசபையில் சபாநாயகருக்கு உள்ள அதிகாரம் எப்படி உள்ளது என்பதை இந்தியாவுக்கு எடுத்து காட்டினார். சேரன்மகாதேவி தொகுதியை மேம்படுத்தப்பட்ட தொகுதியாக மாற்றி காட்டியவர். இந்த பகுதியில் அசைக்க முடியாத சக்தியாக திகழ்ந்தார். பிஎச் பாண்டியன் இந்த நேரத்தில் நம்மை விட்டு சென்று விட்டார். அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாதது. இருந்தாலும் அவர் தனது மகன் மனோஜ் பாண்டியனை கட்சி பணிக்காக நம்மோடு விட்டு சென்றுள்ளார். அவருடைய பணி சிறப்பாக அமைந்துள்ளது. தொண்டர்களால் உருவான இந்த கட்சி இன்று தொண்டர்களால் ஆட்சி செய்யப்படுகிறது. எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் கனவு இன்று நனவாகி உள்ளது. இவ்வாறு அவர் கூறினார். நிகழ்ச்சியில் மனோஜ் பாண்டியன் வரவேற்று பேசுகையில், எனது தந்தை பிஎச் பாண்டியன் எம்ஜிஆருக்கு தோள் கொடுத்து கட்சி பணி ஆற்றினார். அதேபோல் ஜெயலலிதாவுடன் இந்த கட்சிக்காக பணியாற்றினார். அவருடைய சேவையை பாராட்டி இன்று இந்த மணிமண்டபத்தை இந்த இரு பெரும் தலைவர்கள் திறந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அதிமுகவே இங்கு வந்துள்ளதால் எங்களுக்கு அதிக மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த மணிமண்டபத்தை ஓ பன்னீர்செல்வம் கட்டி கொடுத்தார். மயிலாடுதுறையைச் சேர்ந்த அதிமுக தொண்டரால் இந்த மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. அதிமுக தொண்டர்களால் உருவான இயக்கம் தொண்டர்களை பாதுகாக்கும் இயக்கம். இந்த இயக்கத்திற்கு நாங்கள் என்றும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் என்று கூறினார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, ஆர் பி உதயகுமார், டெல்லி சிறப்பு பிரதிநிதி தளவாய் சுந்தரம், அமைப்பு செயலாளர்கள் நத்தம் விஸ்வநாதன், சுதா பரமசிவன், ஏ கே சீனிவாசன், செல்லப்பாண்டியன், வழிகாட்டு குழு உறுப்பினர்கள் பிரபாகரன், சிறுபான்மை பிரிவு செயலாளர் அன்வர் ராஜா, நவநீத கிருஷ்ணன் எம்பி, அரசு வக்கீல் சிவலிங்கமுத்து, எம்எல்ஏக்கள் இன்புதுரை, ரெட்டியார்பட்டி நாராயணன், ஏ மனோகரன், திரைப்பட இயக்குனர் நாஞ்சில் அன்பழகன், தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் புத்தூர் கட்டு டாக்டர் வேலுமணி, முன்னாள் எம்பி நாஞ்சில் வின்சென்ட், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் தமிழ் மகன் உசேன், மகளிரணி செயலாளர் விஜிலா சத்யானந்த், கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா, நெல்லை மாநகர் மாவட்ட அவைத்தலைவர் பரணி சங்கரலிங்கம், ஜெயலலிதா பேரவை துணை செயலாளர் ஜெகநாதன் என்ற கணேசன், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் கல்லூர் வேலாயுதம், நெல்லை மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பால்துறை, இலக்கிய அணி செயலாளர் கூனியூர் மாடசாமி, நெல்லை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி துணைத் தலைவர் பெருமாள், நாங்குநேரி ஒன்றிய ஜெயலலிதா பேரவை செயலாளர் அசோக்குமார், எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் உபரிராஜன் கிருபாநிதி, இணை செயலாளர் சிந்தாமணி ராமசுப்பு, ஜெயலலிதா பேரவை செயலாளர் ஜெரால்டு, சிறுபான்மை பிரிவு செயலாளர் மஹபூப் ஜான், இணை செயலாளர் டென்சிங் சுவாமிதாஸ், நெல்லை சூப்பர் மார்க்கெட் தலைவர் பள்ளிக்கோட்டை செல்லத்துறை, துணைத் தலைவர் வேலுச்சாமி, பொதுக்குழு உறுப்பினர் செவல் எஸ் முத்துசாமி, நெல்லை மாவட்ட வர்த்தகணி செயலாளர் அம்மா எஸ் செல்வகுமார், மாவட்ட மகளிரணி செயலாளர் ஜான்சிராணி, அதிமுக வக்கீல் பிரிவு இணை செயலாளர் திருமாறன், வக்கீல்கள் நீலகண்டன், மாரிச்செல்லையா, பிரபு, ராஜராஜன், முருகன், களக்காடு ஒன்றிய செயலாளர் பூவராகவன் என்ற பூவரசன், பாளையங்கோட்டை ஒன்றிய செயலாளர்கள் மருதூர் ராமசுப்பிரமணியன், முத்துக்குட்டி பாண்டியன், நாங்குநேரி வடக்கு ஒன்றிய செயலாளர் மலையான்குளம் சங்கரலிங்கம், முன்னாள் அமைப்பு செயலாளர் நாராயண பெருமாள், முன்னாள் கவுன்சிலரும் மேலப்பாளையம் பகுதி அவைத்தலைவருமான ஆறுமுகம், நகர செயலாளர் பழனிக்குமார், ராதாபுரம் ஒன்றிய செயலாளர் அந்தோணி அமலராஜா, காப்ரியல் தேவா, பெருந்தலைவர் மக்கள் கட்சித் தலைவர் என்ஆர் தனபாலன், நாடார் மகாஜன சங்க பொதுச் செயலாளர் கரிகோல் ராஜ், பணங்காட்டுப்படை கட்சி ஒருங்கிணைப்பாளர் ஹரிநாடார், தமிழ்நாடு மெர்க்கண்டைல் வங்கி இயக்குனர் விஜயதுரை, தொழிலதிபர்கள் வி ஆர் நாகராஜன், முரளிதரன், கூடுதல் அரசு வக்கீல் வெங்கடாச்சலம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை அதிமுக அமைப்பு செயலாளரும் வழிகாட்டுக்குழு உறுப்பினருமான பி எச் மனோஜ் பாண்டியன், வழக்கறிஞர் ஜெனரல் பி எச் அரவிந்த் பாண்டியன், டாக்டர்கள் பி எச் நவீன் பாண்டியன், பி எச் தேவமணி பாண்டியன், வக்கீல் பி எச் வினோத் பாண்டியன் ஆகியோர் செய்திருந்தனர்.
நெல்லை சரக போலீஸ் டிஐஜி பிரவீன்குமார் அபிநபு, போலீஸ் சூப்ரண்ட் மணிவண்ணன் ஆகியோர் தலைமையில் சுமார் 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாபெரும் குடும்பத்தில் மூத்த உறுப்பினராகவும் இந்த இயக்கத்திற்கு தன்னை மட்டும் இணைத்துக் கொள்ளாமல் தன் குடும்பத்தை முழுவதுமாக இயக்கத்தில் இணைத்துக் கொண்டு இதயதெய்வம் டாக்டர் புரட்சி இறையதெய்வம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அன்பை பெற்றவரும் இதயதெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய நன் மதிப்பை பெற்றவரும் இன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களாக இந்த இயக்கத்தை வழிநடத்தி கொடுத்தியா சட்டமன்ற உறுப்பினர் திரு மனோகரன் மற்றும் டெல்லி சிறப்பு பிரதிநிதி அண்ணன் தலவாய் சுந்தரம் சமுதாய தலைவர்களான அண்ணன் என்ஆர் தனபாலன் அண்ணன் கரிகோல்ராஜ் மற்றும் காலத்தின் அருமை கருதி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி என்பது நான் மாண்புமிகு முதலமைச்சரிடமும் மாண்புமிகு துணை முதலமைச்சரிடமும் என்னுடைய தந்தை பி எச் பாண்டியன் அவர்களுடைய நினைவு மண்டபத்தை திறக்க வேண்டும், உருவ சிலையை திறக்க வேண்டும் என்று சொன்ன போது அவர்கள் சொன்னது ஒன்றே ஒன்றுதான், இந்த இருவரும் தலைவர்களும் நாங்கள் ஒன்றாக சேரன்மா தேவிக்கு வருவோம் என்று சொல்லி இன்றைய தினம் நம்மிடையே வந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு மகிழ்ச்சி என்பது என்னவென்று சொன்னால், இந்த கோவிந்தபேரி மண்ணில் பிறந்த என்னுடைய தந்தை பி எச் பாண்டியன் அவர்களுடைய இந்த திறப்பு விழாவில், மணிமண்டப திறப்பு விழாவில் யார் வந்திருக்கின்றார்கள், யார் திறந்திருக்கின்றார்கள் என்று பார்த்தால், இந்த மண்ணுக்கு வந்தது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது உண்மையிலே மகிழ்ச்சி. காரணம், கட்சியும் இங்கே ஆட்சியும் இங்கே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்காலமும் இங்கேதான் என்பதை உணர்த்தி காட்டும் வகையில் இங்கே நீங்கள் அனைவரும் வந்திருக்கின்றீர்கள். இங்கே நான் நடக்கும் பொழுது கூட எண்ணினேன், மழை இங்கே காலம் நமக்கு கை கொடுக்குமா, எப்படி இருக்கும் நிகழ்ச்சி என்று எண்ணினேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய தலைமை நீதிபதி பதவியேற்பு விழாவுக்கு சென்று விட்டு இந்த நிகழ்ச்சிக்காக ஒரு கழக தொண்டருக்காக கழகத்தில் இருந்த என்னுடைய தந்தை பி எச் பாண்டியன் அவர்களுக்காக எண்ணி வந்திருக்கின்றார்களே, இதுதான் அதிமுக என்பதை உணர்த்தும் அளவிற்கு இங்கே இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது. மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் ஓ பி எஸ் அவர்களிடம் நான் என்னுடைய தந்தை இருந்த போது சொன்ன போது, அவர் இங்கே என்னுடைய தந்தை படத்திற்கு விழாவுக்கு வந்த போது சொன்னார், இங்கே மணிமண்டபம் கட்டித்தரப்படும் என்று சொன்னார். அந்த மணிமண்டபம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொன்னது போல அவருடைய ஆசியோடு இங்கே சிறப்பான முறையில் கட்டி தந்தப்பட்டிருக்கிறது. அதுதான் அதிமுகவினுடைய தலைவர், அதே போன்றுதான் இங்கே சிலை அமைப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சரிடம் நான் சென்று கேட்ட போது, வரலாற்றில் இவ்வளவு வேகமாக நம்முடைய மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களுடைய துணையோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் குடும்பத்திற்கு கௌரவம் சேர்க்கும் வகையில் இந்த அனுமதியை தந்து இங்கே வருவது அவருக்கும் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே அதிகம் பேசுவதற்கு நான் இங்கில்லை. ஆனால் இந்த கௌரவம், இந்த மண்டபத்தை கட்டித்தந்தது, இந்த மண்டபத்தை கட்டியது என்று சொன்னால் அதற்கு ஒரு சிறிய ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். இந்த மண்டபத்தை கட்டித்தந்தது அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைவர். இந்த மண்டபத்தை கட்டியது ஒரு அதிமுக தொண்டன். அந்த தொண்டன் நம்முடைய தஞ்சாவூர் மயிலாடுதுறையை சேர்ந்த ஒரு தொண்டன் தான் இந்த மணிமண்டபத்தை கட்டினார். எத்தனையோ பேர் உங்கள் தந்தைக்கு கட்டுகிறோம் என்று வந்தார்கள். ஆனால் எங்களுடைய பாக்கியம் கட்டுவதற்கு, கட்டி தருவதற்கு தலைவர், கட்டுவதற்கு தொண்டர் என்ற அடிப்படையில்
தொண்டர்களை பாதுகாக்கும் இயக்கம் தான் அண்ணா திமுக என்று எடுத்து காட்டும் வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது. ஆகவேதான் இங்கே இந்த கோவிந்தமேரி பள்ளியில் 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக, 1 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி என்னுடைய தந்தை பி எச் பாண்டியன் அவர்கள் இந்த சேரன் மாதேவி தொகுதியை தமிழக மக்களுக்கு அடையாளம் காட்டியது என்னுடைய தந்தை பி எச் பாண்டியன் என்பதை நான் பெருமையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த அளவிற்கு இங்கே வரும்பொழுதெல்லாம் நம்முடைய மக்கள் வெள்ளத்தில் நம்முடைய மாண்புமிகு ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இங்கே வந்தபோது உண்மையிலேயே எங்களுக்கு மகிழ்ச்சி. எங்கள் குடும்பத்திற்கு நாங்கள் என்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் உருவானதுதான் எங்கள் குடும்பம். என்னுடைய தந்தை பி எச் பாண்டியன் அவர்கள் முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அவர் உருவாக்கப்பட்டார். புரட்சி தலைவி அம்மா காலத்தில் நான் உருவாக்கப்பட்டேன். இப்படி இந்த இருவரும் தலைவர்கள் தான் எங்களை உருவாக்கினார்கள். எங்களை பாதுகாக்கின்ற இருவரும் தலைவர்களாக நீங்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி என்பதையும் தெரிவித்து நீங்கள் இங்கே வந்தது எங்களுக்கு பெருமை. நீங்கள் எங்கள் தந்தைக்கு பெருமை சேர்த்தது எங்களுக்கு மகிழ்ச்சி. எங்கள் குடும்பம் அதிமுக ரத்தம் ஓடுகின்ற குடும்பம். இந்த குடும்பம் அதிமுகவுடைய வெற்றிக்கு முழுமையாக பாடுபடும். காரணம் இன்று பிரச்சாரத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். நாம் அனைவருக்கும் தெரியும் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளராக மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து எல்லாரும் ஒற்றுமையாக பாடுபட வேண்டும் என்று கேட்டு எவரும் பொங்கலுக்கு 2500 ரூபாய் தந்ததில்லை. அந்த வரலாற்றை படைத்தது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் என்பதையும் எடுத்து காட்டி கட்சியும் ஆட்சியும் தலைமையும் முதலமைச்சரும் ஒன்றாக இருக்கின்ற அந்த வேளையில் எவரும் நம்மளை அசைத்து பார்க்க முடியாது. திமுக என்ற இயக்கம் இனிமேல் நம்மளை அசைத்து பார்க்க முடியாது என்பதையும் தெரிவித்து இங்கே இந்த நிகழ்ச்சியில் எங்களை கௌரவப்படுத்துவதற்காக வந்திருக்கின்ற இந்த இருவரும் தலைவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் 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 தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நினைவு நாளில் அவருடைய புகழை எடுத்து எம்புகின்ற வகையில் இன்றைய முதலமைச்சரும் மே மாதத்துக்கு பின்பாக மீண்டும் தமிழ் மக்களினுடைய அன்போடும் ஆதரவோடும் வெற்றி பெற்று மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக 2வது முறையாக பதவியேற்க இருக்கின்ற எங்களுடைய மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு முதலமைச்சர் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். அவர் பெற்றிருந்தாலும் அண்ணன் பி எச் பாண்டியன் என்றதும் நினைவுக்கு வருவது அவரது துணிச்சல் தான். அண்ணன் பி எச் பாண்டியன் அவர்கள் துணிச்சலின் உருவமாக திகழ்ந்தார். துணிச்சல் என்றால் எல்லோருக்கும் இருப்பதை விட அசாத்திய துணிச்சல் என்பதை அனைவரும் அறிவர். இதை குறிப்பிடும் போது எனக்கு விவேகானந்தர் வாழ்க்கை நிகழ்வுக்கு ஒன்று நினைவு வருகிறது. ஒரு சமயம் சுவாமி விவேகானந்தர் காசியில் துர்க்கை கோயிலின் மதில் சுவரை ஒட்டி நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை அங்கிருந்து ஒரு குரங்கு கூட்டம் பார்த்து உடனே அவை சீரிச்சிட்டு பெரும் கூச்சுடன் சுவாமி விவேகானந்தரை சூழ்ந்து கொண்டது. இந்த நிலையில் அவர் முன்னேறுவதற்கு தயங்கி பின்வாங்கினார். அதை பார்த்து சில குரங்குகள் அவர் மீது முரட்டத்தனமாக பாய்ந்தன. சில குரங்குகள் அவரை பிராண்டின. சில குரங்குகள் அவரை கடித்தன. சில குரங்குகள் அவரது உடையை பிடித்து இழுத்தன. எனவே இந்த இக்கட்டான நிலையில் சுவாமி விவேகானந்தர் குரங்குகளிடம் இருந்து தப்புவதற்கு அங்கிருந்து ஓட ஆரம்பித்தார். ஆனால் அவர் ஓடினாலும் குரங்குகளும் பின்தொடர்ந்து அவரை விடாமல் துரத்தின. இந்த குரங்குகளிடம் தப்புவதற்கு வழியில்லை என்று அவர் நினைத்தபடியே ஓடிக்கொண்டிருந்தார். சுவாமி விவேகானந்தர் ஓடிக்கொண்டிருப்பதையும் ஒரு குரங்கு கூட்டம் அவரை துரத்துவதையும் சற்று தூரத்திலிருந்து சன்னியாசி அவர்கள் பார்த்தார். உடனே அவர் சுவாமி விவேகானந்தரை பார்த்து நில், குரங்குகளை எதிர்த்து நில் என்று உரத்த குரலில் கூவினார். அந்த சொற்கள் விவேகானந்தரின் காதுகளில் விழுந்தன. அவர் புதிய ஓர் ஊக்கம் பெற்றார். உடனே ஓடுவதை நிறுத்தி துணியுடன் குரங்குகளை நோக்கி திரும்பினார். இப்போது அவர் குரங்குகளை நோக்கி முனைப்புடன் முன்னேற தொடங்கினார். அவர் உறுதியுடன் வீரனுடன்
வீருடன் குரங்குகளை எதிர்க்கும் நிலையில் இருந்தார். அவ்வளவுதான், அவரது தோற்றத்தை பார்த்து குரங்குகள் கூட்டம் பயந்து விட்டது. இப்போது அங்கு நிலைமை தலைகளாக மாறிவிட்டது. இவர் நம்மை தாக்குவார். இவரிடமிருந்து இப்போது நாம் எப்படியும் தப்பிக்க வேண்டும். இவரிடமிருந்து நாம் தப்பித்தால் போதும் என்று குரங்குகள் நினைத்தது. அங்கிருந்து பின்வாங்கி மிகவும் வேகமாக வந்த வழியில் திரும்பி ஓட ஆரம்பித்தன. இந்த நிகழ்ச்சி விவேகானந்தின் உள்ளத்தில் மிகவும் நன்றாக பதிந்து விட்டது. பல ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்காவில் நியூயார்க்கில் நிகழ்த்திய ஒரு சொற்பொழிவில் சுவாமி விவேகானந்தர் இந்த நிகழ்வை பற்றி கூறினார். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் பெற வேண்டிய படிப்பினை பற்றி குறிப்பிட்டார். பயங்கரத்தை எதிர்த்து நில், தைரியத்தை பிரச்சனையை எதிர்த்து நில், தைரியமாக பிரச்சனையை எதிர்த்து நில், ஒருபோதும் அவற்றுக்கு பயந்து ஓடாதே. இவற்றுக்கு நாம் பயந்து ஓடாமல் இருந்தால் துன்பங்களும் நம்மிடமிருந்து விலகி ஓடிவிடும். அவற்றிற்கு ஒருபோதும் பணிந்துவிடக்கூடாது. கோளைகள் ஒருபோதும் வெற்றி பெறுத்துவதில்லை. அச்சத்தை எதிர்த்து நில்லுங்கள், துன்பங்களை எதிர்த்து நில்லுங்கள், அறியாமையை எதிர்த்து நில்லுங்கள் என்றார் சுவாமி வினயேந்திரன். இந்த வாழ்க்கை நிகழ்வுகளை நாம் நினைவில் கொண்டு அண்ணன் பி.எச். பாண்டியனின் வாழ்க்கையை உதாரணமாக கொண்டு துணிச்சுடன் செயலாற்ற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த இனிதொரு விழாவிற்கு ஏற்பாடு செய்த அனைவருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அமைதியின் பிறப்பிடம் கழகத் தொண்டர்களோடு அன்போடு பழகி அவருடைய எண்ணங்களை அறிந்து அதற்கு ஏற்றவாறு செயல்படக்கூடிய ஒரு உன்னத தலைவர். மரியாதைக்கும் போற்றுதலுக்கு அண்ணன் பி.எச். பாண்டியன் அவர்கள் மறைந்த பொழுது வடதரப்பழாவிலே வந்து கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்ட அதே நேரத்தில் ஒரு கழகத்தினுடைய உணர்வோடு ஒரு கழகத்தினுடைய தலைவருக்கு ஒரு மரியாதை செலுத்த வேண்டும் என்ற சிந்தனையோடு யாரும் எதிர்பார்க்காத வண்ணத்தில் பேசுகின்ற பொழுதே இறுதியாக முடித்தார். அடுத்த ஆண்டு இதே நாளில் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என்று அவர் இன்று வாக்கு கொடுத்தார். அதேபோல இன்று அவரோடு அந்த குடும்பமும் இணைந்து மரியாதைக்குரிய அண்ணன் பி.எச். பாண்டியன் அவர்களுக்கு இங்கே மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கட்டப்பட்ட மணிமண்டபத்தில் மாண்புமிகு முதலமைச்சர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர்களும் வந்து இந்த நல்ல நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு மாபெரும் குடும்பம். அந்த குடும்பத்தில் சுகத்திலும் கலந்து கொள்வார்கள், துக்கத்திலும் கலந்து கொள்வார்கள். 1.5 கோடி தொண்டர்களுடைய உணர்வுகளை உள்ளடக்கிய இயக்கம்தான் இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி வளர்த்தவர்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதுபோல அந்த இருபெரும் தலைவர்களைப் போல இந்த இருபெரும் தலைவர்களும் நம்மையும் ஆட்கொண்டு நிச்சயமாக காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நிறைவுரையாற்றுவார்கள். உழைப்புக்கும் திறமைக்கும் மதிப்பளித்து தொண்டர்களின் சிறப்பைத்தான் உணர்ந்து உன்னத பெருமைகள் சேர்த்திட உயரிய பதவிகள் தந்து அவையத்து முந்தி இருப்பச் செய்த நமது கண்கண்ட தெய்வங்கள் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவர்களையும் வணங்கி தமிழகத்தினுடைய முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவரும் மூத்த வழக்கறிஞருமான நம்முடைய பெருமைக்கும் மதிப்புக்கும் உரிய மரியாதைக்குரிய அருமையண்ணன் திரு பி.எச். பாண்டியன் அவர்களுடைய நினைவாக இங்கு அழகுடன் கட்டப்பட்டுள்ள மணிமண்டபத்தையும் இங்கு அமைந்திருக்கின்ற அவரது திருவுருச் சிலையையும் திறந்து வைக்கின்ற இந்த சிறப்புமிக்க விழாவில் பங்கேற்றிருக்கும் கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அன்பிற்கினிய அருமையண்ணன் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை இந்த இனிய விழாவிற்கு தலைமையேற்றுள்ள கழக துணை ஒருங்கிணைப்பாளர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அன்பிற்கினிய அருமையண்ணன் திரு கே பி முனுசாமி அவர்களை இந்த சிறப்பான விழாவிலே கலந்து கொண்டு விழாவிற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் திரு செல்லூர் ராஜ் அவர்களை இந்த சிறப்பான விழாவிலே கலந்து கொண்டு விழாவிற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் திரு ஆர் பி உதயகுமார் அவர்களை சிறப்பான இந்த விழாவிலே கலந்து கொண்டு விழாவிற்கு
சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற சிறப்பான விழாவில் இந்த கலந்து கொண்டு விழாவிற்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற தலைவர் காலத்திலிருந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலம் வரை இன்றும் நம்மளோடு கழகப்பணி ஆற்றி வருகின்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய திரு வி கருப்பசாண்டி பாண்டியனாச்சி அவர்களை சிறப்பான இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு சகோதரர் வாசுதேவநல்லூர் மனோகரன் அவர்களை சிறப்பான விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை அண்ணன் திரு ஆர் முருகையா பாண்டியன் அவர்களை நெல்லை மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரன் கணேசராஜா அவர்களை தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு செல்வ மோகன்தாஸ் காந்தி அவர்கள் செல்வ மோகன்தாஸ் அவர்களை சிறப்பான விழாவில் இந்த கலந்து கொண்டு விழாவிற்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற கழக அமைப்பு செயலாளர் திண்டுக்கல் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றமிகு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் அன்பிற்குரிய அருமை அண்ணன் நத்தம் ரா விஸ்வநாதன் அவர்களை சிறுபான்மை பிரிவினுடைய கழக சிறுபான்மை பிரிவுடைய தலைவர் அன்பிற்குரிய அருமை அண்ணன் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஜே சி டி பிரபாகரன் அவர்களை சிறுபான்மை பிரிவினுடைய செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் அன்வராஜா அவர்களை சிறுபான்மை பிரிவினுடைய ஆணையத்தினுடைய தலைவர் அன்பு சோர ஜான் மகேந்திரன் அவர்களை அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய செயலாளர் அண்ணன் தமிழ் மகன் உஷேன் அவர்களை தென்காசி வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சகோதரர் திரு எஸ் கிருஷ்ணமுரளி அவர்களை வரவேற்புரை நல்கிய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் கழக வழிகாட்டு குழு உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் திரு பி எச் பாண்டியன் அவருடைய செல்வ புதல்வர் திரு மனோஜ் பாண்டியன் அவர்களை அரசு வாரியினுடைய தலைவர்களை மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்களை இங்கு வருகை புரிந்திருக்கின்ற கழகத்தினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கழக வழிகாட்டு குழு உறுப்பினர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களை முன்னாள் அமைச்சர் திரு இசைக்கு சுப்பையா அவர்களை இங்கு வருகை உறிந்திருக்கின்ற திரு ஏ கே சீனிவாசன் அவர்களை திரு பாலகங்கா அவர்களை திரு சுப்ரத்னம் அவர்களை இங்கு வருகை புரிந்திருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முருகேசன் அவர்களை வசந்தி முருகேசன் அவர்களை கல்லூர் வேலாயுதம் அவர்களை கணேசன் அவர்களை பாப்புலர் முத்தையா அவர்களை முன்னாள் அமைச்சர் பெருமக்களே முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை விழா நிறைவில் நிறைவுரையாக நன்றியுரை ஆற்றியிருக்கின்ற அண்ணன் திரு பி எச் பாண்டியன் அவர்களுடைய அன்பு புதல்வர் திரு நவீன் பாண்டியன் அவர்களை இங்கு வருகை தந்த அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்று மகிழ்கின்ற பி எச் அண்ணன் பி எச் பாண்டியன் அவருடைய செல்வ புதல்வர்கள் திரு அரசனுடைய கூடுதல் அரசு வழக்கறிஞர் திரு அரவிந்த் பாண்டியன் அவர்களை திரு வினோத் பாண்டியன் அவர்களை செல்ல மகள் திருமதி தேவமணி பாண்டியன் அவர்களை மற்றும் அண்ணன் பி எச் பாண்டியன் அவருடைய இனிய குடும்பத்தார்களை இந்த நிகழ்ச்சியை அழகுடன் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற விருதுநகர் திரு எஸ் எஸ் கதிரவன் அவர்களை திரளாக குழுமியிருக்கின்ற அனைத்திந்திய அண்ணாதுரம் முன்னேற்ற கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு கழக பணியினை கடமையினரோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய அத்துணை பொறுப்பாளர்களை நிர்வாகிகளை செயல் வீரர்களை கழகத்தின் ஆணிவேராக இருந்து இந்த இயக்கத்தை தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய உடன் பிறப்புகளை செயல் வீரர்களை திரளாக கூடியிருக்கின்ற கழக கண்மணிகளை இந்த இனிய விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற நாடார் மகாஜன சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு ஜி கரிகோல் ராஜா அவர்களை பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்பிற்குரிய அருமை அண்ணன் திரு என் ஆர் தனபாலன் அவர்களை பனங்காட்டு படை தலைவர் நிறைய
நிறைய வீர தளபதிகளை தன் பக்கம் ஈர்த்து வைத்திருக்கின்ற திரு ஹரிநாடார் அவர்களை, தமிழ்நாடு மெர்கண்டல் வங்கியில் இயக்குனர் திரு விஜயதுரை அவர்களை, விருதுநகர் பெரும் தொழிலதிபர் குலோபல் ஜி முரளிதரன் அவர்களை, இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, திரளாக கூடியிருக்கின்ற கழகத்தினுடைய கண்மணிகளை, சகோதர சகோதரிகளை, பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களை, காவல்துறை அலுவலர்களை, நண்பர்களை, காவலர்களை, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு இயக்கம் என்றைக்கும் உயிர் துடிப்புடன் இருக்க வேண்டும் என்று சொன்னால், தன்னலம் கருதாத தலைமை மீது மாறாத விசுவாசம் கொண்ட தொண்டர்கள் அந்த இயக்கத்தில் இருக்க வேண்டும். அந்த இயக்கம் ஜனநாயக சின்னமாக விளங்க வேண்டும். அந்த இயக்கம் ஜனநாயக சின்னமாக விளங்க வேண்டும் என்று சொன்னால், அந்த தொண்டர்களிலிருந்து தலைவர் வழியில் தமராது நடக்கின்ற வீர தளபதிகள் உருவாகிட வேண்டும். அந்த தொண்டர்களிலிருந்து தலைவர்கள் வழியில் தவறாது நடக்கின்ற வீர தளபதிகள் உருவாகிட வேண்டும். இதன் அடிப்படையில் தான் கழக தொண்டர்களுக்கு ஊக்கமளித்து உற்சாகமும் தந்து உரிய பதவிகளும் தந்து அவர்கள் வீர தளபதிகளாக உருவாகிட வழியமைத்து தருகின்ற தலைவராகத்தான் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் திகழ்ந்தார்கள் என்பதுதான் வரலாறு. அவ்வாறு வழிவகை செய்கின்ற இயக்கமாகத்தான் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வரலாறு படைத்துக் கொண்டிருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் அவ்வாறு கண்டெடுக்கப்பட்ட வீர தளபதி தான் தமிழகத்தினுடைய முன்னாள் சட்டப்பேரவை தலைவர், மூத்த வழக்கறிஞர், கட்டறிந்த சட்ட வல்லுநர் நமது அண்ணன், அன்பிற்குரிய அண்ணன் திரு பி எச் பாண்டியன் அவர்கள். கிரிமினாலஜியில் முதுகலை பட்டமும் சட்டக்கல்வியில் முதுகலை பட்டமும் பெற்ற அண்ணன் திரு பி எச் பாண்டியன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் புதுடெல்லி உச்சநீதிமன்றம் ஆகிய நீதிமன்றங்களில் நெடிய படிக்கட்டுகளில் 26 ஆண்டுகாலம் பயணித்து பல புகழ்மிக்க கிரிமினல் வழக்குகளையும், முக்கியத்துவம் வாய்ந்த அரசமைப்பு சட்டம் தொடர்பான வழக்குகளையும், பல பொதுநல வழக்குகளையும் எதிர்கொண்டு மகத்தான வெற்றி கண்ட மூத்த வழக்கறிஞர் அவர்கள், நீதிமன்றங்களில் கிரிமினல்களை எதிர்கொண்ட அண்ணன் திரு பாண்டியன் அவர்கள், நமக்கு எதிரான சில அரசியல் கிரிமினல்களையும் சந்திக்கட்டும் என்று நமது இயக்கத்தில் புரட்சி தலைவர் அவர்கள் அண்ணன் பி எச் பாண்டியன் அவர்களை இணைத்து கொண்டார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து இந்த இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டவர் அண்ணன் திரு பி எச் பாண்டியன் அவர்கள். சட்ட வல்லுநராக அவர் கரைத்து குடித்திருந்த சட்ட நுணுக்கங்கள் தான் பல சரித்திர நிகழ்வுகளை தமிழக சட்டமன்றத்தில் அவர் நிகழ்த்தி காட்ட உறுதுணையாக இருந்தது. அவரது பன்முகத் திறமையை அறிந்திருந்த காரணத்தினால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் அவருக்கு பல பதவிகள் பொறுப்புகள் தந்து அவரை அழகு பார்த்தார்கள். 1972 ஆண்டில் கழக பொதுக்குழு உறுப்பினரான திரு அண்ணன் பி எச் பாண்டியன் கழக வழக்கறிஞர் பிரிவின் மாநிலத்தினுடைய அமைப்பாளராகவும் செயலாற்றினார். 1977 ஆண்டு முதல் 4 முறை சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் சேவையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார்கள். 1980 ஆண்டில் சட்டப்பேரவை துணைத் தலைவராகவும் அவர் பணியாற்றிய பெருமை நாம் அனைவரும் நன்றாகவே அறிந்தது. 1985 ஆண்டு முதல் 89 ஆண்டு வரை தமிழக சட்டப்பேரவை தலைவராக மிகவும் சிறப்பாக பணியாற்றினார் என்பதையும், அந்த நேரத்தில் வரலாறு படைத்தார் என்பதையும் நாம் அறிந்ததுதான். இந்த காலகட்டத்தில் தான் இன்றைக்கு மட்டுமில்லை, என்றைக்குமே சரித்திரம் பேசக்கூடிய பல சரித்திர நிகழ்வுகளை அவர் நிகழ்த்தினார்கள். சட்டமன்றத்தில் பல்வேறு சட்டசபை வழக்குகளில் சபாநாயகரின் அதிகாரம் குறித்த அவரது முழக்கங்கள், அவர் சொன்ன சட்ட நுணுக்கங்கள் இன்றும் சுட்டி காட்டப்படுவதும் பின்பற்றப்பட்டு வருவதும் அவரது பெருமையை இந்த உலகத்திற்கு இன்றைக்கும் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறார். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தன்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு, தன்னை தேர்ந்தெடுத்த தொகுதிக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை முறையாக செய்த ஒரு சட்டமன்ற ஒரு உறுப்பினர் இப்படித்தான் மக்கள் சேவை ஆற்ற வேண்டும் என்று உணர்த்தியவர் அண்ணன் திரு பி எச் பாண்டியன் அவர்கள் என்பதை
நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். வளர்ந்த கிராமமாக இருந்த தனது தொகுதியை மேம்பட்ட நகரமாக ஆக்கிய பெருமையும் அவரையே சாரும் என்பதையும், கன்னடியன் கால்வாய் பாலம், மக்கள் நலனுக்கான திருமண மண்டபங்கள் போன்ற பல்வேறு மக்கள் நலப் பணிகளை செய்து அசைக்க முடியாத சக்தியாக அவர் இந்த தொகுதியில் வளம் வந்தார்கள். தனது கருத்தை துணிவுடன் எடுத்துக் கூறும் குணம் கொண்ட அண்ணன் திரு பி எச் பாண்டியன் அண்ணன் அவர்கள் மாண்புமிகு அம்மா அவர்களின் நம்பிக்கைக்குரியவாக திகழ்ந்தார் என்பது நாம் அனைவரும் நன்றாகவே அறிந்திருக்கின்றோம். போர்க்குணம் படைத்த திரு அண்ணன் பி எச் கலந்து கொண்டு எங்களுக்கு கௌரவம் சேர்த்த நம்முடைய கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் ஓ பி எஸ் அவர்களுக்கும், நம்முடைய கழகத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கூடுதல் அரசு வழக்கறிஞர் அண்ணன் அரவிந்த் பாண்டியன் அவர்கள் பட்டாடை அணிவித்து சிறப்பு சேர்க்கிறார்கள். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் ஆர் பி உதயகுமார் அவர்களுக்கும், கழகத்துடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் கருப்பசாமி பாண்டியன் அவர்களுக்கும், அமைச்சர் அன்பு சகோதரி வி எம் ராஜலட்சுமி அவர்களுக்கும், கூட்டுறவுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் செல்லூர் கே ராஜு அவர்களுக்கும், செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் கடம்பூர் ராஜு அவர்களுக்கும், தமிழ்நாடு அரசுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதி மரியாதைக்குரிய அண்ணன் தலவாய் சுந்தரம் அவர்களுக்கும், நெல்லை மாவட்டத்துடைய ஆற்றல் மிகு மாவட்ட கலை செயலாளர் அண்ணன் தச்சை கணேசராஜா அவர்களுக்கும், பெருந்தலைவர் மக்கள் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய என்ஆர் தனபாலன் அவர்களுக்கும் அண்ணன் மனோஜ் பாண்டியன் அவர்கள் இப்பொழுது மரியாதை செய்தார். Get him, find him!